போட்டதுனாலே கண்டிப்பா அவர் வேரியேஷன் சத்தியமா அதுல காட்டல. விஜய் சேதுபதி நல்லா தெரியும். நான் விஜய் சேதுபதி கார்த்திக் ப்ரோ இருங்க. இல்ல 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 நான் உண்மைதான் பேசுறேன் ப்ரோ. அது பெருசா வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த சூப்பர் டிலக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஷூட்டிங் இதுல இருந்து பயங்கர ஹைப் எல்லா சைடுல இருந்து கரெக்ட்டா. ஆக்டர் பொறுத்த வரைக்கும் அது நம்ம பிளான் பண்ணி அது அரசியல் பண்றாங்க அது என்னவோ ப்ரோ. எல்லாருக்கும் அப்படி எல்லாம் தரது இல்ல ப்ரோ. என்ன இதெல்லாம் ஆக்டர் பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டா தராங்க. ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப ஃபிளாலாம் இதுல பார்த்தா மியூசிக் இருக்கு, மூவிஸ் தராங்க, என்டர்டெயின்மென்ட்ல தப்பு பண்றாங்க. ஆக்டர் வந்து தனுஷுக்கு தந்திருக்காங்க, பிரகாஷ் ராஜ் தந்திருக்காங்க, நம்ம சைடு விஜய் சேதுபதி தந்திருக்காங்க, கமல் தந்திருக்காங்க, கமல் சார் அவ்வளவுதான். எல்லாமே பொட்டன்ஷியல் இருக்கவங்க தான். அவங்க எந்த படத்துக்கு குடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் நீ போய் அந்த படத்தை பாத்துட்டு வந்து கேள்வி கேட்கலான்றேன். இப்ப நான் விக்கிபீடியா போனா என்ன படம்னு எனக்கு தெரிஞ்சிடும். அந்த படத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பாக்கல. நீங்க பாத்துட்டு சொன்னா கூட ஏத்துக்கலாம். நம்ம ஏ பாத்துதான் ப்ரோ கொடுப்பாங்க. தனுஷே ஷேர் தான் பண்ணாரு தெரியுமா? சலீம் நோட்டா இவரு இருக்கிறாருல, அவரு தான் நேஷனல் அவார்டு வாங்கினாரு ஆடுகளம்னு நினைக்கிறேன். தனுஷ் சோலோவா வாங்கல. அந்த மாதிரி எல்லா ஆக்டிங்கும் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி தான் போய் கொடுப்பாங்க. சும்மா இங்க உட்காந்து பாலிடிக்ஸ்னா ஜெய் இல்ல சொல்லுங்க. சதீஷ் சொன்ன பாயிண்ட்லயே ஆட் பண்றேன். ஜூரிஸ்க்கு அந்த நேஷனல் அவார்டு கைட்லைன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க படிச்சீங்க விக்கிபீடியால பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கைட்லைன்ஸ்ல இருக்க கிரைட்டீரியா படி தான் அவார்டு கொடுப்பாங்க. அந்த கிரைட்டீரியால என்னென்ன எலிஜிபிள் பர்சன் இருக்காங்களோ எல்லாருக்குமே அது கொடுக்க முடியாது. அது நீங்க இன்னும் கமர்ஷியல் ஆட் பண்ணல. நீங்க சொல்றது கரெக்ட். சினிமா கமர்ஷியல் என்னன்னா இப்ப நீங்க இங்க அங்க எப்படி ஆஸ்கரோ அந்த மாதிரிதான் இங்க நேஷனல் அவார்டு கரெக்டா அந்த ஊருக்கு தர்றது ரீஜனல் தான். அதான் ரொம்ப பெருசா பாக்கலாம். என்னன்னா அவங்க ஃபாரின் கேட்டகரி எடுத்து பண்றாங்க. ஆஸ்கர்ஸ்ல மார்டின் ஸ்கார்சிஸ் இருக்கா ஒரு தரவே இல்ல பல வருஷமா. அவருக்கே ஒரு ரீமேக் படம் டிபார்ட்மெண்ட்ல தான் தந்தாங்க. அதனால ஒரு மக்கு டைரக்டர் ஆயிடாது. எனக்கு அந்த பாயிண்டும் புரியுது. ஆனா அவரு சின்னதா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாரு. அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு எனக்கு ஃபீமேல் கேரக்டர் எழுத தெரியாதுன்னு சொல்லுவாரு அவரே ஓப்பனா. அந்த மாதிரி சின்ன ஃபிளாஷ் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இங்கேயும் நிறைய ஃபிளாஷ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ சிவாஜி நல்லா நடிகர் தான். அவர் சில டைம் லைட்டா ஓவர் ஆக்ஷன் பண்ணுவார் கரெக்டா. கமல் சார் எல்லா படத்துலயும் சூப்பரா நடிப்பாரு. இருநூறுமே தந்துட்டாங்களா நேஷனல் அவார்டு? அப்படி கிடையாது. கரெக்டா ஒரு படத்துல சூப்பரா பண்ணிருப்பாங்க. சிவாஜி சார் ஏதாவது ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பாரு அவ்வளவுதான். இல்ல அதே மாதிரி நீங்க சினிமா படி சொன்ன மாதிரி எல்லா விஜய் அஜித் நடிச்ச 50-60 படங்கள்லயுமே வந்து ஒரு டிசர்வ் நேஷனல் அவார்டு நமக்கே தோணும். ஏன் வரலாறு படத்துக்கு கொடுத்துருக்கலாமே ரெண்டாயிரத்தி ஆறுல வரலாறு விட ஏதாவது பெட்டர் படம் வந்திருக்கும் பர்ஃபார்மன்ஸ்ல. அதை பார்த்துட்டு வந்துதான் நம்ம இதை சொல்லணும். எந்த படம் கொடுத்துருக்காங்க விக்கிபீடியால இருக்கு. அதை போய் பார்த்திருந்தா நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம். அது வரைக்கும் எப்படி சொல்ல முடியும்? அதான் சினிமா படி என்ன நீ போற போக்குல வந்து விஜய் சேதுபதி போய் ரொம்ப மட்டமா பேசினு எதிர்பார்க்கலையா? நான் என்ன நினைச்சேன்னா அவர் ஆரஞ்சு விட்டேன் ஒரு படம் நடிச்சாரு. நீ அந்த படம் பாத்திருக்கியான்னு தெரியல. நான் அந்த படத்துல தனி ஃபர்ஸ்டே செகண்ட் ஷோ போனேன். யாருமே இல்ல, 10 பேர் தான். அதுல நானும் ஒரு ஆளு. ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு படம் விஜய் சேதுபதி தவிர வேற யாருமே நடிக்க முடியாது. நீங்க அந்த படத்தை பாத்துட்டு வாங்க. யாருன்னா பாக்கலன்னா பாத்துட்டு வந்து நீங்க அப்புறம் சொல்லுங்க விஜய் சேதுபதி ஆக்டரா இல்லையான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ரொம்ப பர்சனலா இல்ல இல்ல சினிமா படிக்கு வந்து பர்சனலா விஜய் சேதுபதி மேல கொஞ்சம் காண்டு இருக்கு அவருக்கு. சலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அவர் பர்ஃபார்மரே கிடையாதுன்னா சொன்னானா என்ன கணக்குல வரும்? சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு கூட என்ன அளவச்சிரும். ஆனா விஜய் சேதுபதியோட எந்த படத்துல அவருடைய நடிப்பை நான் அளவைக்கவே இல்ல. சிவகார்த்திகே வந்து அழுதப்ப தியேட்டரே சிரிச்சது கரெக்டா. இப்ப அது அவர் ஓவர் கம் பண்ணி இப்ப ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது.
லிட்டரலா நான் சொல்றேன், சிரிச்சிருந்தாங்க தியேட்டர்ல லேடிஸ், தியேட்டரே சிரிக்குது. விஜய் ரொம்ப எமோஷனால சீனு, மாலை எனக்கு குடுறான்னு சொல்லுவாருல்ல, மாலை எனக்கு படுக்க குடுன்னு கேப்பாங்க, அந்த டயலாக் அவர் அழுவாரு. லிட்டரலா தியேட்டரே சிரிக்குது சிவகார்த்திகன் பார்த்து. தர்மதுரையில இருக்கும், அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி படமே பண்ணல, அவருக்கு ஃபுல்லா அந்த வில்லனிசம் சப்போர்ட்டிங்லாம் போயிட்டாரு. மேபி நான் விஜய் சேதுபதி நேரமுறை நேர்ல சந்திச்சதுனால எனக்கு அது வொர்க் அவுட் ஆகல, என்ன இலவன் தெரியல விட்டுருங்க எனக்கு. ஆனா சிவாஜி வந்து ஓவர் ஆக்டிங் பண்றாரு, அதனால நேச்சுரல் அவார்டு குடுக்கல நீங்க பாருங்க, அதுதான் எனக்கு சமசிரி. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் அப்படி சொல்ல ப்ரோ, ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது வந்து அந்த ஜூரிக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றேன்ல கமல் சாருக்கு எல்லாம் தந்துருக்கோம் வேஸ்ட் ப்ரோ, சத்தியமா சொல்றேன். அவனெல்லாம் சும்மா படம் பார்த்துட்டு இவனுக்கு குடுக்கணும்னு குடுக்கிறது. அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா ரஜினிக்கு விஜய் அஜித்துக்கு எல்லாம் குடுக்க கூடாதாமா, இந்த மாதிரியான டிஃபரெண்டா வரவங்க குடுத்துருமாமா, அவங்க லாஜிக் அது, அதெல்லாம் நம்பாதீங்க. அவனுக்கு ஜூரி எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்கதான். கூடாது ஒரு நிமிஷம் ப்ரோ, அவர் என்ன பாயிண்ட்னா எல்லாருமே நடிகர்களா பாக்கணும் அப்படின்றாரு. விஜய் அஜித்தும் நடிகர்கள் தான், அவங்களுக்கான ரெகக்னைசன் கொடுத்துருக்கணும். இந்த எத்தனை வருஷத்துல ஒரு அவார்டாச்சு நேஷனல் வைஸ் கொடுத்துருக்கணும்னு அவரு, அதுதான் அதுக்காக மொத்தமா அஃபென்ஸ் பண்றாரு அவரு. அப்படி இல்லைண்ணா எனக்கு புரியுதுண்ணா, அப்படிலாம் எந்த எந்த ஆஸ்கர்கள் கூட தர மாட்டாங்கண்ணா, நடிக்கிற எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுண்ணா, ரொம்ப எஃபோர்ட் போடணும் அதுக்கு. இருக்குண்ணா எங்கேயுமே வந்து அந்த கமர்ஷியலுக்கு இதே கிடையாது, அது என்ன எனக்கு புரியல. அதான் ப்ரோ அந்த யாரு தெரியுமா, நான் சொல்லட்டுமா, சங்கர் மாதிரி ஒரு ஆளு ஜூரியா இருந்தா பிரச்சனை இல்ல, பாகிராஜ் மாதிரி ஆளுங்க ஜூரியா போட்டா பின் எப்படி அவார்டு கொடுப்பாங்க ப்ரோ? பாலு மகேந்திரலாம் இருந்திருக்காங்க, பாலு மகேந்திரா மாதிரி ஒரு ஆளு எப்படி கமர்ஷியல் படங்களுக்கு கொடுப்பாரு அவரு? ஜூரி யாருன்றத பொறுத்து தானே, ஹரி லிங்கசாமி இவங்கெல்லாம் ஜூரியா போட்டு பாருங்க, அப்ப கிடைக்கும் எங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு, எல்லா அவார்டும் எல்லா நேஷனல் அவார்டும் எங்களுக்கு கிடைக்கும். அது பார்சியாலிட்டி, ஜூரிய செலக்ட் பண்றதுலயே மிகப்பெரிய பார்சியாலிட்டி அவங்க. இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டாபிக் போயிருக்கு, கமர்ஷியல் படங்களுக்கு ஏன் குடுக்கறது இல்லன்னு சொல்லிட்டு சூர்யா கூட தான் வாரணமாயிரம் எஃபர்ட் போட்டு நடிச்சாரு, அவரை விட சிறந்த நடிகர்கள் அப்போ இருந்தாங்க. அந்த அந்த பீரியட்ல வேற யாராச்சும் ஒதுக்கிறீங்க அப்படின்ற இவருக்கு சூப்பர் டீலக்ஸ்லாம் பெரிய நல்ல படமா ஜூரிங்களுக்கு? இல்ல இல்ல ஒதுக்கல ப்ரோ, ஆக்டிங்க தான் பாப்பாங்க. நீங்க ஆக்டிங் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு இது பண்ணிருந்தீங்கன்னா அது குடுப்பாங்க கண்டிப்பா. சாதாரண நான் சொல்றேன் பாருங்க, இல்ல இல்ல நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப நேரமா ரிவ்யூ பேசிட்டோம், ரொம்ப நேரமா நடிப்பு குறைவுறாரு, அதே மாதிரி வந்து அந்த சீரியஸான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சீரியஸா இருக்காரு, ஒரு ஃபைட் பண்ணும் போது அந்த எக்ஸ்பிரஷன் குடுக்கறாரு, அவர் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸுமே குடுக்கறாரு ப்ரோ அவரு. அது ஒரு நடிப்பு தானே, அதே நடிப்பு தானே நீங்க சூப்பர் டீலக்ஸ்ல குடுக்குறீங்க, கமர்ஷியல் படங்கள குடுக்குற அதே நவரசங்களையும் தான் நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் படம் அதே நவரசங்களையும் அங்கேயும் கூட ரெண்டு ஒண்ணு தானே. அவங்களுக்கு சினிமா தெரியும் அப்படின்னு நம்பவே மாட்டேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேன், சூப்பர் டீலர்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு வருவாரு இல்லையா, அவரு என்ன சொல்லி சொல்லுவாரு வந்துட்டு விஜய் சேதுபதி பாய் தொடச்சுன்னு வெளியே வருவாரு, இந்த இடத்துல இந்த நடிகர் சூப்பரா பண்ணிட்டாரு. ஒண்ணு பேச முடியும்,
ஹலோ ஆரம்பிச்சனாலிருந்தே அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டு பண்ணி நேசவார் எல்லாம் குடுத்து உங்களால ஏமாத்தி வச்சுக்கிறாங்க. சிம்பிளா இப்ப எல்லாம் டிக்டாக் எல்லாம் வந்திருக்குல்ல சினிமா பட்டி பிள்ளை, நீ விஜய் சேதுபதி எடுத்து ஒரு சீன் வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டு காட்டியா பெஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்கியா ஒரு ஆக்டர் இல்ல என்ன சொல்ற பெஸ்டியா செலிபிரிட்டி இருக்கானே 10 பேர் இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கா ரீல்ஸ் பண்ணா நடிக்கறானுங்க 10 பேர் வரத வந்து அந்த சார்பட்ட பாரம்பரிய இத வந்து சூப்பர் நடிச்சு காட்டான் ப்ரோ ஒரு பையன் சின்ன பையன் இல்ல பிரதர் நான் நடிக்கவே தேவையில்ல எத்தனை பேர் நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க எல்லாருக்குமே நல்லா நடிப்பு வருது அந்த சார்பட்ட பரம்பரையில அந்த பையன் அந்த டான்ஸிங் ரோஸ் மாதிரி ஒரு பையன் பண்ணா சூப்பரா நீ என்ன சொல்ற இல்ல இல்ல இப்ப நீங்க இருக்க எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணி சொல்றீங்க அவர் இல்லன்றாரு சரி ஒத்துக்கிறோம் நீ ஒரு சீன் பண்ணி காட்டிட்டு ரெண்டு சீன் வேணா அந்த மாஸ்டர்ல டான்ஸ் ஆட தெரியுமா அந்த சீனை நீ ஸ்டெப் ஒரு நிமிஷம் இருங்க அதாவது இப்ப அவங்க பண்றாங்க அப்படின்றக்காக நம்ம பண்ண சொல்றது அப்படி கிடையாது அதை நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க பட் அவங்க பண்றதுல நம்ம பண்ண முடியாது நம்ம பண்றது இப்ப சூப்பர் டிலக்ஸ்ல வந்து தியாகராஜ குமாராஜா வாய்ப்பு கொடுத்தாரு அவர் நேஷனல் அவார்டா அதே சூப்பர் டிலக்ஸ் டைரக்டர் வந்து எனக்கு ஒரு படம் சான்சஸ் கொடுக்க சொல்லுங்க என்ன அவர் காஸ்ட் பண்ண சொல்லுங்க நான் நல்லா நடிச்சு காட்டுறேன் நான் எப்படி உங்க பந்தயத்துக்கு நான் வரேன் நீ ஓஸ்டே கரெக்டா பண்ண மாட்டற பேச விட மாட்டற உனக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும் அப்பா நீங்க தான் மணிகணக்குல பேசிக்கிறீங்களே பேசுங்க ஐயா ரிவ்யூ பேசறதுக்கு பேசவே விட மாட்டேங்கறியா நீ இரியா நான் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிற கேளியா அதுக்கு அப்புறம் பேசியா நீ சொல்றது வேலிடான பாயிண்ட் தான் இல்லன்னு இல்ல மேக்கப் போட்டு அதெல்லாம் ஓகே தாயா ஆனா இங்க ஒண்ணு இப்ப நாயகன் படத்துக்கு ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேஷன் ஆகி ஏன் அது வெளியே வந்துச்சு ரிஜெக்ட் ஆச்சு அதுக்கு ஒரு பதில் சொல்லியா யோ அது நாமினேஷன்லாம் ஆலையா என்ட்ரியில போயிருக்கு இது இப்போ சூரிய போட்டு போச்சு இல்லையா அது மாதிரி ஒரு என்ட்ரி ஷார்ட் லிஸ்டா அவ்வளவுதான் போல அது ஒரு கட்டுக்கதை வேற எல்லாருக்குமே கதவு பில்டப் பண்ணிட்டீங்க அது என்ட்ரி ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கே ஒரு காரணம் இந்தியன் படத்துல கொக்கோ கோலா பாட்டில் காமிச்சிட்டாங்க நாயகன் படத்துல இந்த சீனை இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படி என்னென்னமோ இது வேற கமர்ஷியல் படம் தான் ப்ரோ நீங்க எடுத்து பாருங்க அது என்ன நீங்க ஆர்ட் பிலிமா எடுத்துப்பீங்களா அது ரெண்டுமே ஆடு கிளம்புனா ஆர்ட் பிலிமா உங்களுக்கு வெற்றிமாறன் இல்ல நான் சொல்றேன் ஒரே விஷயம் இருங்க நேஷனல் அவார்ட் ஜூரிஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேங் இருங்க ப்ரோ ஒரு இந்த சினிமால ஒரு கேங் இருக்கு என்னன்னா இப்ப நலன்குமார் சாமி கார்த்திக் சூப்பராஜ் இவங்க எல்லாம் ஒரு கேங்னா வெற்றிமாறன் மிஸ்கின் தியாகராஜ் இவங்க எல்லாம் ஒரு கேங் இந்த கேங்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சென்சார் போர்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அதே மாதிரி இந்த நேஷனல் பேருக்குள்ள அதிகமா அவங்க படங்களுக்கு குடுக்குறாங்க அது ஏன் புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க நீ இந்த அளவுக்கு திக் பண்ணது இல்ல இனிமே திக் பண்ண ஆரம்பிக்கணும் நானு இந்த கேங்குங்களுக்கு மட்டும் மாத்தி மாத்தி இவங்கள தற்கொலை பேசிப்பாங்க பேச விடுங்க ப்ரோ நான் பேசிட்டு போயிடுறேன் ப்ரோ நான் பேசிட்டு போயிடுறேன் நீங்க சொல்ற எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இன்டர்வியூல வந்து இவரை பாராட்டி பேசுவாரு ராம பாராட்டி பேசுவாரு ராம் மிஸ்கின பாராட்டி பேசுவாரு இவர் சூப்பர் டிலக்ஸ் டைரக்டர் பாராட்டி பேசுவாரு இவங்க எல்லாம் ஒரு குட்டையில இருந்த மட்டை மட்டை மாதிரியே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் சினிமா எடுக்க தெரியுன்ற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு மட்டுமே ஜூரிங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க சென்சார்ல பிரச்சனையே வராது இவங்க படங்களுக்கு கெட்ட வார்த்தை போட்டா மட்டும்
சென்சார் கட் ட்ரிம் ஆகாம கரெக்டா இருந்து பட்டல வந்துரும். அப்ப மத்தம் கடிக்கிறதுலாம் படம் இல்லையா? ஏன் எங்க படத்துக்கெல்லாம் வந்து ட்ரிம் பண்றீங்க? இந்த இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரல. இது இதுதான் அரசியல்ன்ற ஜூரிங்களுக்கு வந்து அவங்களதான் பிடிக்குதான்ப்பா. அவங்கதான் டைரக்டருங்களாம். வெற்றிமாறன் எடுக்கிறதான் படமா, மத்த டைரக்டருங்க எடுக்கிறதான் படம் கிடையாது. அதனால நேஷனல் அவார்டு கிடையாதா? வெற்றிமாறன் படம் ஏதாவது அதுதான் வந்து டைரக்ஷன், அதுதான் நேஷனல் கொடுக்கணுமா? அந்த படத்துல நடிகர் நடிகர்களுக்கு தான் வந்து நல்ல நடிகர்கள் இருக்கலாமா? இப்ப விடுதலையில வந்து அடுத்து விஜய் சேதுபதி பயங்கரமா நடிக்க வச்சிட்டாராமா? சூரி பயங்கரமா நடிப்பு, அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு தூக்கி கொடுத்துருவானுங்க. இதெல்லாம் என்ன கேமரா வெற்றிமாறன் எல்லாம் எனக்கு எனக்கு வந்து இது வேணான்றீங்களா? ரஜினி மாதிரி நல்ல நடிகர் நான் பாக்கலப்பா, சூப்பரான நடிகர் இருப்பா. 150 படங்களா கலக்க கலக்கன்னு கலக்குறாரு அவரு. அழுந்தா எனக்கு கண்ணீர் கண்ணுல தண்ணீர் வரும். விஜய் சேதுபதி எனக்கு கண்ணுல தண்ணீர் வராது. நடிகர்கள் நடிகர்கள் கூட போவானா? நான் என்ன சொல்றேன்னா ஜி, சினிமா பட்டிங்க பாருங்கண்ணே, நீங்க பேசுறது எல்லாம் வேணும்னே பேசுற ட்ரூத் மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. ஒரு 5 நிமிஷம் என்ன புரியல ஒரிஜினல் இல்ல இப்ப இருக்கிற பீரியட்ல இந்த 4 டைரக்டர்ங்க வந்து மாத்தி மாத்தி வந்து இது பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டுமே வந்து சென்சார் ஃபேவராவும் இருக்கு, நேஷனல் அவார்ட் ஃபேவரா இருக்கு. என்னன்னா கேக்குறவங்க இல்ல இல்ல அசுரனை கிடைச்சது, அதுக்கு முன்னாடி ஆடுகளம், ரெண்டுத்துக்கும் 10 வருஷம் டிஃபரன்ஸ். 10 வருஷத்துல விசாரணை கிடைச்சது பெஸ்ட் டைரக்டர் தெரியல எனக்கு கரெக்டா. விசாரணை ஏன் சொல்லுமா, தமிழ் சினிமா இருக்குதே ஒருத்தர் ரெண்டு பேரும் அவங்களே நீமா பேசி பேசி அடிச்சு ஓட்டலான்னு பாக்குற வெற்றிமாறன் கிடையாது. இல்ல இல்ல சங்கர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸைட் பண்ணிட்டு இருந்தார் எந்திரன் வரைக்கும். எந்திரனுக்கு அப்புறம் கண்டென்ட் நல்லா இருக்கு ப்ரோ, அவரோட கண்டென்ட் நல்லா இருக்கு, பாக்க படம் எங்கேஜிங்கா இருக்கு, எங்களுக்கு பிடிக்குது. ஆமா இல்ல ரைட்டர் விஷயம் எழுதுறோ இல்லையோ, அவரு கதைய வாங்கிக்கிறாரு, ஒரு நாவலை எடுத்து அப்படியே வாங்கி அவரு இது பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரியவே தெரியாது, நேஷனல் தெரியவே தெரியாது எனக்கு. இது வந்து வடசென்னை வந்தப்போ நேஷனல் அவார்டு வாங்கினாரு அப்படிங்கறது எனக்கு தெரியாது. தெரியுமா? நான் இப்ப கூட சொன்னேன் வடசென்னைக்கு இல்ல வடசென்னைக்கு வாங்கல ப்ரோ. நான் வடசென்னை வந்தப்போ நான் பாக்க போனேன், அதுக்கு அப்போ எனக்கு தெரியாது அவர் நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர்னு கூட. புரியுதா? நான் ஆக்சுவலா அது தனுஷ் படம் தான் போனேன், அப்புறம் தான் நினைச்சேன் இதுக்கு இதுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். போதாதான் சொல்றது யார சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல. நீங்க அவுட் ஆஃப் த லாஜிக், அவுட் ஆஃப் த எப்படி சொல்றது, சினிமாக்காக எது வேணா நீங்க என்ன சொல்றது, எது வேணா நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னா அது அதுக்கு அதுக்குதான் அவங்க இது பண்றாங்க. அவங்க அவார்ட்ஸ்ல இது பண்ண மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின், உங்க பிரகாரம் சத்யஜித் ரே நல்ல டைரக்டரா எப்படி உள்ளது? யாரு ப்ரோ சத்யஜித் ரே? யாரு ப்ரோ அவரு? எனக்கு தெரியலையே.
நடிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை, நோட்டபிள் ஆக்டிங்னு ஒண்ணு இருக்கும் ப்ரோ. இப்போ கமர்ஷியல் படம் வந்துட்டு ஆஸ்கர் உள்ள போறது ரொம்ப கஷ்டம். ஆனா நோட்டபிள் இந்த ஆக்டிங் கோசரமே படம் பேசணும் தெரியுமா ப்ரோ? ராஜுடைய விக்ரம் படத்துல சூர்யா வந்து கடைசியில ஒரு ஒரு 5 நிமிஷம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, வெறித்தனமா இருக்கும் அது ஒரு இது, ஒரு கிளாஸ் ஆன ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதுவே வந்து வெற்றிமாறன் படத்துல வந்து இந்த கேரக்டர் இந்த சீன் பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், உடனே நேஷனல் அவார்ட் ஜூரியில நாலு பேரு தூக்கி ஆடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒத்துப்பீங்க சரிங்களா? அவரே வந்து நேஷனல் அவார்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு எனக்கு வேணான்னு, ஏன்னா அவருக்கு தெரியாது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. நீ யாரா என்னுடைய திறமைக்கு நீ அங்கீகாரம் குடுக்குறவன், எனக்கு தேவையில்லை அவ்வளவுதான். இதை நான் கடைசியில சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்ல 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 இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல கமர்ஷியல் படம், இந்த டைரக்டர் இந்த ஹீரோ கொடுக்கணும், இந்த டைரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு இயரை எடுத்துக்கோங்க, இவர் கொடுத்துருக்காரு, இவருக்கு பதிலா நான் இவருக்கு டிசர்விங், இந்த கமர்ஷியல் இந்த கமர்ஷியல் மூவி டிசர்விங், இந்த டைரக்டர் டிசர்விங், இந்த ஹீரோ டிசர்விங் சொல்லுங்க. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்ல இங்க இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்க, அப்போ நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நேஷனல் அவார்டு ஒண்ணு என்னென்ன படங்களுக்கு குடுக்கறாங்க, நீங்க அந்த படங்களை எடுத்து பாருங்களேன் முதல். அந்த படங்கள்ல சொல்ல வர கருத்துக்களும் சமுதாய நோக்கத்தோட இருக்கும், மெயினான விஷயம். அதுல இருந்து ஒரு ஒரு ஹியூமனா வந்து, அதாவது நம்ம ஒரு மனுஷனா இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நார்மல் லைஃப்ல இருக்கிறதையும் இதுல இதா இருக்கும். அதனாலதான் அந்த சூப்பர் டீலக்ஸ், அசுரன், அதுல இருந்து வர ஒவ்வொரு படத்தோட கண்டென்ட்டும் அதுல அந்த கண்டென்ட் யூனிக்கான கண்டென்ட்ல நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஆக்டிங், அவங்களுக்கு தான் வந்து அந்த ஸ்கில். நார்மலா நடிக்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரி கமர்ஷியலா நடிக்கிறவங்க யார் வேணா பண்ணலாம் ப்ரோ, யதார்த்தமான நடிகர்கள் தான் கம்மி. நீங்க வந்து மாத்தி சொல்றீங்க அப்படியே, யதார்த்தமான நடிகர்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அதாவது ஆக்ஷன் ஓரியன்டாகவும் கமர்ஷியல் ஓரியன்டாகவும் நடிக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க இங்க. நாளைக்கு நான் என்ன க்வெஸ்சன் பண்ணேன் அவர்கிட்ட, அவர் சொல்றாருல்ல, நான் அவர் சொல்ற இதுக்கே வரேன், பாயிண்ட்டுக்கே வரேன். நீங்க 2017ல அசுரன் கொடுத்தாங்களா, 2017ஆ இல்ல 2020ல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அசுரன் கொடுத்ததுக்கு அசுரன் வெற்றிமாறன் கொடுத்தாங்க, தனுஷ் கொடுத்தாங்க. நீங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த டைரக்டர் கொடுத்துருக்கணும், எனக்கு இந்த டைரக்டர் தான் டிசர்விங்னு தோணுது அப்படின்னு சொல்றீங்களா, அந்த டைரக்டர் சொல்லுங்க. அப்புறம் ஒரு ஆக்டர், இந்த ஆக்டர் இல்ல தனுஷ் இல்ல வேற ஆக்டர் தான் டிசர்விங், கமர்ஷியல் படத்துல நினைச்ச ஒரு வேற ஆக்டர், அதுவே நீங்க கமர்ஷியல் பண்ணுங்க. இல்ல இல்ல அவர் வேற எந்த ஆக்டர் சொல்றாருன்னு எனக்கு புரியல. அவர் என்ன விஜய் அஜித்ன்ற அந்த வருஷம் ரிலீஸ் ஆன விஜய் விஜய் ஒரு படத்துக்கு விஜய் அஜித் எந்த 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 மூவிக்கா இப்போ சொல்லுங்க, இந்த மூவி இயர் ரிலீஸ் ஆகுது, அந்த இயர் ரிலீஸ் சொல்லுங்க, என்ன படமோ அந்த இயர் இல்ல இல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் நீங்க அசுரன்ல நடிக்கிற அதே அதே எக்ஸ்பிரஷன்ஸ், அதே எமோஷன்ஸ், அதே விஷயங்களை தான் வந்து கமர்ஷியல் சினிமாவுடைய அதே அழுகு, அதே துக்கம், வேதனை, சிரிப்பு, எல்லா கருத்துக்கும் கமர்ஷியல் சினிமாவுல அதே நடிகர்கள் நடிக்கிறானுங்க. இல்ல இல்ல நீங்க ரிப்ளேஸ் பண்ணி இந்த இந்த ஹீரோ இந்த டைரக்டர்னு சொல்லிடுங்க, இங்க ஒரு செட் பண்ணிட்டோம். இல்ல இரஃபான் ஒரு செட் இல்ல சிவா படி, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க அந்த பாயிண்ட்ல நான் பேசுவோம். நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் சொன்னீங்க அதுக்குள்ள மறந்துட்டேன் பாருங்க. இல்ல இல்ல இப்போ என்ன சொன்னேன், அவரே சொல்லட்டும் எந்த ஆக்டர் எந்த டைரக்டர் சொல்லட்டும், அப்புறம் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிடலாம், அப்பதான் அவர் கரெக்டா இருக்கும். அவருக்கு அவர் இதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, இது அபூர்வ சகோதரர் நேஷனல் அவார்டு வாங்குச்சா ப்ரோ? அதுக்கு வாங்கல ப்ரோ, இல்ல வாங்கல, நாமினேட் ஆஹா
போலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்ல சினிமா பட்டி, அதான் நேஷனல் அவார்டு நான் சொன்ன மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்கு பிரதர், நீங்க அது கைட்லைன்ஸ் இருக்கு, ஒரு அவார்டு ஒரு கவர்மெண்ட் சொல்றேன். கமர்ஷியல் சினிமா நம்ம ஆடியன்ஸ்க்கு வொர்க் அவுட் ஆகுதுனாலே எப்படி ஒண்ணாகும் அசுரன் கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமா? அது சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இல்ல 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 இல்ல, நீங்க வந்து கமர்ஷியலி எக்ஸ்பெரிமெண்டலி பிரிக்காதீங்கன்ற நானு, விருதுன் வந்தா ரெண்டு ஒண்ணு தான் நான் பாக்குறேன். எனக்கு விசுவாசம் படத்துக்கு வந்து மியூசிக்ல வந்து அது நேஷனல் அவார்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லப்பா, ஏதோ கமர்ஷியல் படத்துக்கு கொடுத்துருக்காங்க அதிசயமா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் நானு. இல்ல சினிமா பட்டி ப்ரோ, நீங்க சொல்றது நான் கேக்குறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கே கம்பேரிசன் சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க. கமர்ஷியல் சினிமால விஜய் கத்தி படத்துல விஜய் நடிக்கலையா? நண்பன் படத்துல சார், நண்பன் ரீமேக்கா, அதுல நடிக்கலையா விஜய்? இதுல கத்தி படத்துல நடிக்கலையா விஜய்? கத்திக்கு நடிச்சிருக்காங்க அந்த இயர். விஜய் அஜித் குடுக்கற அந்த எமோஷன்ஸ், அந்த சீன்ஸ் உடைய இது அவுட்புட் வந்து வேற எந்த ஒரு வாங்கிருக்காங்க நேஷனல் அவார்டு, நீங்க அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணி அந்த இயர்ல யாரு இவங்கதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அது இல்ல, எல்லா கமர்ஷியல் படங்களுக்குமே நான் சொல்லுவேன், எல்லா கமர்ஷியல் படத்துலயும் எல்லா நடிகர்கள் நல்லா நடிக்கிறதுனாலதான் அந்த படம் கமர்ஷியல் ஜெயிக்குது. அது மக்களுடைய எமோஷன் கரெக்ட்டா தொட்டு பாக்குது. அது இல்ல சரிங்க, நான் கத்திக்கு யார் வாங்குனாங்க அப்படினு பாத்துட்டு வரேன், அப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல பிரதர், நேஷனல் அவார்டுங்கிறது எப்படின்னா சினிமா பட்டி, அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரிதான், அந்த அந்த அவங்க ஒரு எதிர்பார்ப்பாங்க நடைமுறையில இல்லாத, அதாவது நடைமுறைக்கு தேவையான நடைமுறையிலே கடைபிடிக்காத ஒரு கதைக்கு தான் அதை கொடுப்பாங்க. அவங்களுக்கே தெரியுது. கங்கையமரனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த அவார்டு கிடைச்சின்னு சொல்லிட்டு அவரும் அந்த அவார்டு வாங்கல. இன்னும் சொல்ல போனா விசுவாச படத்தோட கண்ணான தண்ணி கிடைக்க காரணம் கூட கங்கையமரன் தான். ஏன்னா அப்பயும் இந்த மியூசிக் டிபார்ட்மெண்டோட மெயின் ஜூரியே வந்து கங்கையமரன் தான். சோ கங்கையமரன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் விசுவாசம் படத்துக்கும் அவார்டு கிடைச்சு. இதாட்டி அந்த பாட்டை யாரும் மதிச்சு கூட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி சில இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்ணுவாங்க நேஷனல் அவார்டு, பட் அது எல்லாத்துக்கும் பண்ணுவாங்களா அப்படின்னா அநியாயமும் இருக்கு உள்ள, அதையும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல கலைஞர்களுக்கு நீங்க விருது கொடுத்துடலாமே அப்படின்றது என்னுடைய ஒரு விஷயம். ஏன் சூர்யா நல்லா நடிகரே கிடையாதா? அவன் ஏன் வாங்க கூடாது நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. கோடிக்கணக்கான மக்களால வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஜய் அஜித் இந்த மாதிரியான கமர்ஷியல் ஸ்டார்ஸ் 10 ஜூரியால வந்து அதை ஒதுக்கவே முடியாது. ஆனா அவங்க ஒதுக்குறாங்க, காரணம் என்னன்னா எல்லா நடிகர்களுக்கும் விருது கொடுத்துட்டு அப்புறம் நேஷனல் அவார்டு கண்டுக்க மாட்டாங்களே யாருமே, அப்ப எப்படி அதை திரும்பி பார்க்க வைப்பாங்க? நேஷனல் அவார்டுக்கு உண்டான அந்த கெத்து எப்படி இருக்கும்? சோ அதனால வந்து இப்போ வரைக்குமே ஒரு சில நடிகர்களுக்கு எல்லாம் வந்து குடுக்காம வச்சிருக்கிறது ஒரு திரும்பி பாப்பாங்க நம்மள, நேஷனல் அவார்டு ஒண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். இல்ல அது வந்து முந்தைய காலத்து கரெக்டா இருக்கும் ப்ரோ, பட் இப்ப பாஜக ஆட்சிக்கு அப்புறம் யாரெல்லாம் பாஜக சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கதான் மேக்சிமம் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இப்ப உங்களுக்கு அவார்டு வேணா நீங்க பாஜக சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இவனுக்கு 50 நேஷனல் அவார்டு கிடைக்கல. இவனுக்கு வந்து தங்க மீன் வந்து நாமினேட் பண்ணிருந்தாங்க, ஒரு ஓட்டுல ரெண்டு ஓட்டுல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப கங்கை மதன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி.
இல்ல அப்ப கங்கையம்மா இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல ப்ரோ. ஏன்னா அப்ப வந்து கங்கையம்மா எப்ப வந்தானா எப்ப விஸ்வாச கட்சி கங்கையம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல கண்டிப்பா தெரியும் ப்ரோ கங்கையம்மா இன்ஃப்ளூயன்ஸ். அப்ப அவர் குத்து எல்லா மியூசிக்கலுக்கும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் குத்தாதுன்றீங்களா? அதாவது நாங்க சொல்ல வர்றது கங்கையம்மன் உள்ள போனதுக்கு அப்புறம், அதாவது கங்கையம்மன் பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மியூசிக் இந்த டிபார்ட்மெண்ட் கங்கையம்மன் கையில கொடுத்துட்டாங்க அப்புறம். இவனோட பெஸ்ட் நல்ல ஒர்க்கா ஒர்க் பண்ண ஒரு ஆல்பமோ இல்ல ஒரு நல்ல ரீரெக்கார்டிங் ஒரு பயங்கரமா முன்னாடி இருந்த இவனுக்கு அளவுக்கு போட்ட மியூசிக் படம் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அது கேக்கல இப்போ விசுவாசத்தின் வந்திருக்காரு உள்ள இல்ல ப்ரோ. நான் இம்மானுக்கு குத்துட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ன்றீங்க, அப்ப அவர் நல்ல மியூசிக் போடலையா? நான் அஜித் ஃபேன்ன்றதுனால நான் கேக்குறேன். அதாவது ப்ரோ நல்ல மியூசிக் போட்டாரே, அது நேஷனல் அவார்டுக்கான அதாவது ஏறமானே வந்து ஒரு ட்யூட் போட்டுப்பாரு, கங்கராச்சு டிமான் இந்த அவார்டுக்கு வந்து நீ டிசர்வான பர்சன் தான் அப்படின்னு போட்டுப்பாரு. அது ஏன் ரவுமானே அப்படி போட்டாருன்னா எல்லா இடத்துலயுமே டிமான்க்கு வந்து இதாயிடுச்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல வாங்கிட்டாங்க. நீங்க என்னதான் சொன்னீங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வாங்கினாங்கன்ட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டீங்க. அவர் வாங்கின அவார்டுக்கு என்ன சொல்றேன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா அந்த அவார்டே கிடைச்சிச்சு, இல்லாச்சும் இந்த பாட்டை மதிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். ஆஹ் ப்ரோ இன்னொரு விஷயம் இங்க மெயினா நோட் பண்றோம் சினிமா பத்தி ப்ரோ. இப்போ இந்தியால எந்த விஷயம் நடந்தாலும் அதுல அரசியல் ஒரு 40% உள்ள இருக்கும். அது இல்லன்னு யாராலயும் மாற தட்டி சொல்ல முடியாது. அரசியல் இல்ல ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது அரசியல் இருக்கும், ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அதுலயும் ஒரு அரசியல் இருக்கும். இப்போ விஜய கூட இந்த 100 பிலிம் ஏதோ ஃபெஸ்டிவல் அப்போ விஜய தூக்கி பின்னாடி வச்சாங்க இல்லீங்களா, அதுக்கும் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் பின்னாடி இருந்தது. அதனாலதான் அவரை வந்துட்டு கொஞ்சம் வார்னிங் பண்ற மாதிரி பண்ணாங்க. சோ எல்லா விஷயத்துக்கும் இந்தியா உள்ள நடக்கிற விஷயத்துக்கு ஒரு 40% அரசியல் உள்ள சம்பந்தம்.